வந்தே பாரத் ட்ரெயின்ல வாங்க, ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு ஒரு நாதாரி சொன்னதை நம்பி நாங்களும் ஏறி வந்தோம். அண்ணே மத்தியானம் சாப்பாடு தூங்கிட்டு இருக்கேன், ஒரு ஒரு அரை மணி நேரம் கேப்ல. அண்ணே மத்தியானம் உங்களுக்கு வெஜிடேரியன் வேணுமா, நான் வெஜிடேரியன் வேணுமான்லாம் கேட்டேன். வந்தே பாரத் ட்ரெயின் எவ்வளவு வசதி படைத்த ட்ரெயினா இருக்கு அப்படின்னா, ஏறி உட்காந்தா போதோ கூண்டு போட்டாங்க. வைஃபை கிடையாது, வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி கூட்டி போயிட்டு இருக்கீங்க, ஒரு வைஃபை குள்ளனா வானம் கிட்ட இல்லைன்னா அடிக்கிட்டாங்க. அப்புறம் போய் விசாரிச்சு சாப்பாடு இல்லைண்ணா, எனக்கு வந்த வெறுக்கி இந்த ஒரு நாதாரி சொன்ன கதவை திறந்து வெளியே தள்ளி விட்டுருமான்னு கூட முடியும். அப்புறம் போய் சண்டை போட்டு இந்த சாப்பாடு வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு இது ரெண்டு பெரிய ஆச்சரியம்னா, சப்பாத்தி இருக்கு, சோறு இருக்கு, அதுக்கு பருப்பு கொடுத்துருக்காங்க, சிக்கன் கொடுத்துருக்காங்க, தயிர் எதுக்காக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் கேட்க முடியும். இருந்தாலும் இந்த சோறு பாருங்க திறந்தா அதில் ஒட்டி இதே வந்தே பாரத்தில் கொடுக்குற சோறு. அதனால தயவு செஞ்சு இதே வந்தே பாரத்தில் பயணம் பண்ணணும்னு முயற்சி யாராவது பண்ணீங்கன்னா வெளியே சாப்பிட்டு வந்துருக்கேன்.